மகிழ்ச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஜீவமணி. ஸ்ரீ பகவத் மிஷன், சேலம். பகவத் மிஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்கிறவங்க குழந்தைகளும் ஞானிகளும்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைகளுடைய நிலைகள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த இன்னசென்ட்டுங்கிறது வந்து முதல்ல 3 வயசு குழந்தைங்க வரலும் இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அதுக்கு மேலே இன்னசென்ட் வந்து பாதிப்படைந்து அவங்களுக்கு வந்து கன்னிங்னஸ் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த 3 வயசுங்கிறது கொஞ்சம் 2 வயசு 1.5 வயசுங்கிறதே மாறிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து நல்லா ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசில் கல்விங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து ஓவர்லோடு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய சப்ஜெக்ட் இப்போ பாருங்கள், 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புலேயே பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்புலாம் வந்து 12ஆம் வகுப்பில் இருந்த படிப்பு அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போயே வந்து ப்ரெஷர் ஒர்க்லோடு கொடுக்கறதுனால அவங்களுடைய மனநிலை வந்து பாதிப்படையுது. இன்னொன்று, இந்த உலகத்தில் எடுத்துட்டிங்கன்னா வெற்றிக்காக சக்ஸஸுக்காக நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லா குழந்தைங்களும் அதில் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சின்ன தோல்வியை கூட ஏற்றுக்கூடிய மனப்பான்மை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து அவங்களுடைய இன்னசென்ட் கெட்டு போய் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் பாதிப்படைகிற அளவுக்கு மிக மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு ஸ்கூலில் பழசெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ஸ்கூல் வந்து வாதியாருனாவே கண்டிப்பு அதிகமாக இருக்கும், அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு குழந்தைய வந்து திட்டுனா கூட அது வந்து மிகப்பெரிய அவமானமாக கருதி அந்த குழந்தைங்க சூசைட் வரலுமே போயிடுறாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம கேட்ட அந்த நீட் எக்ஸாமில் அது எதிர்கொள்ள முடியாமல் இல்லை எதிர்கொண்டு தோல்வியடைஞ்சதுனால சூசைட் பண்ணவங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தோல்வியை அவங்களால் ஏற்றுக்க முடியல. கல்வி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் வேறு, நம்முடைய நாலேஜ் வேறு. கல்வி தேவைதான், கண்டிப்பாக அனைவருக்குமே தேவைதான். ஆனால் நம்முடைய அதனுடைய ஒர்க்லோடு ஹெவியாக போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ரெண்டாவது, அந்த கல்வியினுடைய அளவு முறை ரொம்ப அதிகமாக போகும்போது இவங்களுக்கு வந்து இவ்வளவு ஹெவியிலோடு இந்த வயசில் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பாருங்கள், ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைக்கு வந்து காலையில் நேரமாக இருந்துச்சு டியூஷன், ஸ்கூலு வந்து டியூஷனு, ஒரே படிப்பு படிப்புன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுதே தவிர ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. பழசெல்லாம் வந்து தெருவில் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ இருந்த ஆரோக்கியம் இப்போ கிடையாது. அதேமாதிரி அப்போ இருந்த மனதனுடைய அந்த தன்மையும் இப்போ மாறி இருக்கு. அவங்களுக்கு சாதாரண தோல்வியை கூட ஏற்றுக்க முடியாத தன்மைக்கு போயிருக்காங்க. பொதுவாக குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்க வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. அவங்க மனசை பொறுத்தவரை அவங்க மிக மிக சரியாக தான் இருக்காங்க. நம்ம வளர்த்துறவங்க தான் சரியாக அவங்கள சேவ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம தான் அவங்ககிட்ட நிறைய விஷயத்தை தவறாக பேசி கன்னிங்னஸையே உருவாக்குறோம். நம்ம என்ன புரிதல் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய மனம் என்பது இயற்கையாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம்தான். நம்ம மனதில் வரக்கூடிய எண்ணத்தையோ உணர்வையோ நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த குழந்தைங்களுமே பிறந்து வர இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து எதுக்குமே கில்ட் ஆகிறது கிடையாது. அவங்க மனசோடு அவங்க போராடுறதே கிடையாது. அவங்க வந்து எதையுமே டிகிடிசியாக எடுத்துகிட்டு போவாங்க. திடீர்னு பாருங்கள், 2 சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்குவாங்க, அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சந்தோஷமாக ஜாலியாக பேசிட்டு போவாங்க. ஆனால் பெரியவங்க தான் வந்து அது கன்னிங்காக வச்சு அதை வந்து அவங்க பழி வாங்குகிற உணர்வு, அதை வஞ்சமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய தன்மைக்கு வரோம். இப்போ என்னென்னா, குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி கம்மியாக இருக்கும்போது இந்த இன்னசென்ட்டாக இருக்காங்க. நம்ம பெரியவங்க ஆக ஆக பார்த்திங்கன்னா, சமுதாயம் பல அறிவுகளை வந்து நம்ம கற்றுக் கொடுக்குது. அப்படி பல அறிவுகளை கற்றுக்கும்போது புறத்தில் வந்து இது நல்லது கெட்டது, இது தேவையானது தேவையில்லைன்னு எத்தனையோ விஷயத்தை தரம் பிரிக்கிறோம். அப்படி தரம் பிரித்து அது செய்ய வேண்டியது இது தேவையானதான். இதே தரம் பிரிக்கக்கூடிய அறிவு வந்து நம்ம அகத்துக்கு போகும்போது மனசில் வரக்கூடிய எண்ண உணர்வுகளையும் தரம் பிரிக்க ஆரம்பிக்குது. இது கெட்ட உணர்வு, இது நல்ல உணர்வு, இது நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் சொல்லி தரம் பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை சீரமைக்க வேண்டிய பொறுப்பையும் எடுத்துக்கிறோம். இது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பையனுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கோபம் வருதுன்னு வச்சிங்களேன், கோபம் வர்றது எல்லாத்துக்கும் சகஜமான ஒன்று தான். நம்ம என்ன சொல்கிறோம், டேய் கோபப்படுறது ரொம்ப தப்புடா, கோபங்கிறது ஒரு மோசமான உணர்வு அப்படின்னு கற்றுக் கொடுக்கும்போது
ஓ இப்படி ஒரு உணர்வே நம்ம வரக்கூடாதோன்னு நினைக்கிறான். அடுத்தது வந்து பயம். எல்லாமே எல்லா உணர்வும் வந்து போகிறது தான் நேச்சுரலானது. ஆனால் வந்து இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் அப்போ போராட ஆரம்பிக்கிறது தான். அப்போ தான் இது அவமான உணர்வு, இது நம்ம வரவே கூடாது, நம்மளை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கும் அவன் வரான். அது அவமானமாக கூட எடுக்கணுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவன் அந்த மனசோட போராடும்போது தான் அவன் தோல்வி மனப்பான்மைக்கு போகும்போது சூசைட் வரையிலும் போகிறான். மற்றபடி இந்த மனசை வந்து எல்லா உணர்வுகளும் நேச்சுரலான உணர்வு தான் அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லாமே ஒரு தோன்றி மறையக்கூடிய உணர்வுலாம் மாறிடும். ஒரு கீபோர்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லா கீயும் இருக்கணும். எந்த ஒரு கீ அழுத்துறோம், ஒரு சத்தம் வருது, இந்த சப்தம் பிடிக்கலன்னு நினச்சி அந்த கீயை நம்ம பிடிங்கி ஏறி ஆரம்பித்தோம்னா அது கீபோர்டே முழுமையான கீபோர்டே கிடையாது. அது மாதிரி மனம்னு எடுத்துட்டோம்னா அதில் எல்லா உணர்வுகளும் வந்து போகணும். எது தேவையோ நம்ம எடுத்து செயலுக்கு கொண்டு வரணுமே தவிர அந்த உணர்வுகளை நீக்கணும், அதுலேருந்து விடுபடணுங்கிற எந்த ஒரு நமக்கு கடமையுமே கிடையாது. நம்ம மனதை இயக்க தெரிஞ்சிக்கிட்டால் போதும், மனதை இசைக்க தெரிஞ்சிக்கிட்டால் போதும். இந்த வழிமுறையில் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும்போது ஒரு பையனுக்கு ஒரு கோபம் வந்தாவோ பயம் வந்தாவோ இப்படிலாம் நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்கிற விட பயம் வர்றது நேச்சுரதான்ப்பா, நம்ம அதுக்கு புறத்தில் என்ன செய்யணுமோ செய்யணும், கோபம் வர்றதுங்கிறது நேச்சுரலானதான், ஆனால் அது எப்படி காட்டணுன்னு இருக்குது, இந்த இடத்துல காட்டணுமா இல்லை எப்படி நடந்துக்கணும்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற வழிமுறையில் நம்ம கொண்டு வரும்போது குழந்தைங்க வந்து அவங்களோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க. அந்த நிலைக்கு வரும்போது அவங்க ஒரு பெரிய அவமானமே ஏற்பட்டாலும், மிகப்பெரிய துக்கமே நிகழ்ந்தால் கூட அதையும் கடந்து வரக்கூடிய ஒரு தைரியங்கிறது அவங்களுக்கு தன்னால் வந்துடும். அதோட சண்டை போட்டு அவங்க தோல்வி அடைய மாட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அது கடந்து அடுத்து என்ன செயலுக்கு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. இந்த குழந்தை வளர்ப்பில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த மனதை பற்றிய புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா குழந்தைங்களை வந்து நம்ம அவங்களுடைய இன்னசென்ட் கெடாமல் வளர்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பானதாக இருக்கும். எந்த தோல்வியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துயரமாக இருந்தாலும் சரி, அதை எளிதில் கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த வகையில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த புரிதலை வந்து குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய பெரியவங்க இந்த புரிதலுக்கு வந்து குழந்தைங்களை வளர்க்கும் போது குழந்தைங்களும் நல்ல குழந்தைகளாக, ஒரு அகப்போராட்டம் இல்லாத குழந்தைங்களாக வளரும், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.